பொங்கல் பரிசு வழங்கியதில் திமுக அரசு பல்வேறு குழப்பங்களை செய்திருப்பதாக அரசியல் விமர்சகர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். இப்ப வந்து நம்ம இந்த கோபாலபுர அரசு கொடுத்திருக்கிற பொங்கல் தொகுப்புல என்ன சிக்கல்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த தொகுப்புல இருக்கிற பொருட்கள் 21 பொருட்கள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே முக்காவாசிக்கு மேல வந்து இது வழக்கமா மக்கள் வந்து வாங்கக்கூடிய மளிகை சாமானம். அதை வந்து ஏன் பொங்கல் தொகுப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. அடுத்ததாக வந்து இந்த பொருட்கள் எல்லாமே எங்கிருந்து வாங்கியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டுல கோதுமை உற்பத்தி மருந்து கூட கிடையாது. கோதுமாவை வாங்கி ஏன் வந்து அது பொங்கல் தொகுப்பா கொடுக்கணும்? ரெண்டாவது ரவை வந்து பொங்கல் தொகுப்புல ஏன் கொடுக்கணும்? புளி வந்து ஏன் பொங்கல் தொகுப்புல ஏன் கொடுக்கணும்? இந்த மாதிரி பொங்கலுக்கு ஒரு துளியும் சம்பந்தம் இல்லாத பொருட்களை போட்டு அதோட தொகுப்பா வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பொங்கல் தொகுப்புன்னு லிஸ்ட் போட்டதுலயே நமக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ரெண்டாவது இந்த பொருட்கள் எல்லாமே எங்க போய் வாங்குறாங்கன்னு பாருங்க. கோதுமை மாவு வந்து நார்த் இந்தியால இருந்து வாங்கியிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் ஆளுற மாநிலத்திலிருந்து பஞ்சாப்ல வாங்கினாங்களா ராஜஸ்தான்ல வாங்கினாங்களா நமக்கு தெரியாது. அதனால வந்து நார்த் இந்தியால இருந்து ஒரு பொருட்களை வாங்கி பொங்கல் சமயத்துல கொடுக்கறத நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? தமிழர்களுக்காகவும் தமிழர்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு பேச்சு மட்டும் பேசுற திமுக என்ன காரணத்தினால நார்த் இந்தியால போய் கோதுமையும் ரவையும் வாங்கிட்டு வர்றாங்க? அதுக்கு பதிலா வந்து இங்கேயே விளையாட அரிசியை உணர்வுகளா கூடுதலா கொடுத்துருக்கலாம். இல்ல வந்து சிறுதானியங்களை கூட வந்து பொங்கல்ல வந்து குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். சிறுதானிய உணவை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறத அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சிறுதானியத்தை கொடுத்துருக்கலாம். அது மாதிரி வந்து இவங்க திட்டம் போட்டது அந்த பொங்கல் தொகுப்புல இருந்த லிஸ்டும் தப்பு, அது வாங்கின இடமும் தப்பு. அப்புறம் வந்து கரும்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கரும்புக்கு வந்து அரசு வந்து விலைய வந்து எப்ப நிர்ணயம் பண்ணும்? தொகுப்பு வந்து இவங்க நவம்பர் மாசம் டிசம்பர் மாதமே வந்து பேசிட்டு இருக்காங்க பொங்கல் தொகுப்புல கரும்பு வரப்போகுது அப்படின்ட்டு. அந்த லிஸ்ட் போடுறப்ப இவங்க வந்து கரும்புக்கு 33 ரூபா அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா அந்த அரசு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 33 ரூபா அப்படிங்கிற விலைய வந்து எப்ப வந்து தொகுப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நாள் வந்து சொல்றாங்க. இதனால வந்து அப்பாவி விவசாயிகள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க. விவசாயிட்டிருந்து இடைத்தரகர்களும் முக்கியமா திமுகவை சேர்ந்த வியாபாரிகளும் கரும்பை வந்து 15 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. 15 ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அரசு வந்து கொடுக்க சொல்றப்ப அத 33 ரூபா அங்க வாங்கிட்டு 13 ரூபா தான் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல 18 ரூபா ஒரு ஒரு கரும்புக்கு வந்து 18 ரூபா வந்து விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய பணம் வந்து போகாம இடைத்தரகர்களால வந்து சாப்பிடப்பட்டிருக்கு. இப்ப வந்து நமக்கு இதுல வந்து என்ன இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா 2.2 கோடி கரும்பு வாங்கியிருக்காங்க. ஒரு கரும்புக்கு 18 ரூபா அப்படின்னு பாருங்க எவ்வளவு, எத்தனை ரூபா? கிட்டத்தட்ட 38-39 கோடி பணம் வந்து இதுல இடைத்தரகர்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. இந்த மஞ்சப்பை அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க. அதுல வந்து முதல்வர் போட்டோ எல்லாம் போட்டு ஜெர்மன் தொழில்நுட்பத்துல வந்து மஞ்சப்பை வந்து திரும்பவும் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னாங்க. இதுல வந்து எளிமையான முறை என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் பகுதியில்தான் அந்த மஞ்சப்பைக்கு தேவையான துணி வந்து அதிகபட்சமா வந்து உற்பத்தி ஆகுது. ஒரு நாள் உற்பத்தி மட்டுமே 1 கோடி மீட்டர் துணி வந்து இங்க தயாராகுது. இங்கிருந்துதான் சுடிதார் மற்ற பொருள்களுக்கு தேவையான துணி எல்லாமே வட மாநிலங்களுக்கு போகுது. இந்த பகுதியில போய் நீங்க 20 நாள் முன்னாடி சரியான ஆர்டர் கொடுத்திருந்தாலே 2 கோடி பையனா 10 கோடி பை கூட அவங்க தயாரிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டரும் சரியான சமயத்துல கொடுக்காம மஞ்சப்பை வந்து போய் சேராம நிறைய இடத்துல வந்து அரசு வந்து கைப்பை எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு ஊழல் கமிஷன் வாங்கிட்டு வேற வேற மாநில இருந்து வாங்கி கொடுத்ததுனால இன்னைக்கு வெள்ளம் வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உருகி ஒழுகுது. வெள்ளத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்தியாவுக்கே புகழ்பட்டது வந்து ஈரோடு மாவட்டம் தான். அங்கதான் வந்து நாட்டு சர்க்கரை வெள்ளம் அதிக அளவு வந்து உற்பத்தி ஆகுது. அங்க போய் இந்த சங்கங்கள் வாங்காம வெள்ளம் வந்து வேற எங்கேயோ இருந்து வாங்கியிருக்காங்க. எங்க வாங்கினது அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து அதுல ஸ்டிக்கர் பேக்கேஜிங் எதுவுமே துணியில சுத்தி ஒரு பேப்பர்ல சுத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுவே வந்து வெள்ளத்தை வந்து ஈரோடு மாவட்டத்துல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இங்க இருக்கிற தமிழ் விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு தரமான சுவையான ஆரோக்கியமான வெள்ளம் வந்து கிடைச்சிருக்கும். இப்ப இந்த தொகுப்புகள் கொடுத்தவெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேதியில 2.2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு.
அந்த ரேஷன் கார்டு எல்லாத்துக்குமே இவங்க வந்து இந்த 600 ரூபா மதிப்புள்ள பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 600 மதிப்புள்ள பொருள் வந்து வாங்க வேண்டிய நிலைமையில தான் 2.2 கோடி ரேஷன் கார்டு காரர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து அடிப்படையான கேள்வி. அந்த 2.2 ரேஷன் கார்டு எத்தனை மக்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6.8 கோடி மக்களும் அந்த ரேஷன் கார்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல 7.5 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா 6.5 கோடி மக்களுக்கு வந்து வசதி வாய்ப்பே இல்லாம அரசு கொடுக்குற அந்த 600 ரூபாய் தொகுப்பை கியூல நின்னு வாங்கிட்டு வந்து சமைக்கிற நிலைமையிலதான் இருக்கிறாங்களா. இதுவே வந்து நம்ம வெள்ளை அறிக்கையிலாம் வந்து நம்ம நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டோட தனி சராசரி தனிநபர் வருமானம் வந்து 2.5 லட்சம் ஒரு வருடத்துக்கு. அவ்வளவு சம்பாதிக்கிற மக்கள் வந்து போயும் போய் ஒரு 600 ரூபாய்க்கு வந்து கியூல் நின்று இந்த தொகுப்பை வந்து வாங்கணுமா? இதை வந்து சரியான அரசு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த ரேஷன் கார்டுலயே ஒரு 104 கேட்டகரி இருக்குங்க. அதுல முதல் கேட்டகரி வந்து AAY அப்படி கார்டு அப்படின்னு சொல்றோம். அதுல 18 லட்சம் மக்கள் இருக்காங்க. அந்த 18 லட்சம் மக்களும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களா வந்து நம்ம கணக்கீடு பண்றோம். அவங்களுக்கு தான் மத்திய அரசு வந்து மாதம் 35 கிலோ அரிசி வந்து 3 ரூபாய் விலையில கொடுக்குது. அந்த கார்டு காரங்களுக்கு மட்டும், அதாவது சமூக மட்டத்துல கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் எடுத்து அவங்களுக்கு நீங்க வந்து 2000 ரூபாய் பணமா கொடுத்துருக்கலாம். அது உண்மையான சுவையான பொங்கலா வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. நீங்க பணமா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இல்ல வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வந்து கூடுதலான மக்களை நம்ம சேர்த்து பயன்பாடு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி இதுல ஒரு 18 லட்சம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 92 லட்சம் கார்டுதாரர்கள் வந்து அவங்க வந்து PHH கார்டு அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த கார்டுல வந்து அவங்களுக்கு வந்து அரிசி வந்து அவங்க வந்து மாதம் வந்து 5 கிலோ மட்டும் வாங்குறாங்க. இந்த 2 கார்டு இருக்கிற குடும்பத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா 1 கோடியே 10 லட்சம் கார்டு வரும். அந்த 1 கோடியே 10 லட்சம் கார்டுகளுக்கு மட்டும் நீங்க நேரடியா பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதே பட்ஜெட்ல 1300 கோடி பட்ஜெட்ல அவங்களுக்கு வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து 1000 to 1100 ரூபாய் பணமா அக்கௌண்ட்ல போட்டிருக்கலாம். இன்னைக்கு வந்து நான் தமிழ்நாட்டுல வந்து இருக்கிற எல்லா ரேஷன் கார்டுக்கு வந்து மொபைல் நம்பர் இணைச்சாச்சு. கிட்டத்தட்ட எல்லா ரேஷன் கார்டுக்கு ஆதார் கார்டுமே இணைச்சாச்சு. அதன் மூலம் என்ன நன்மை அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இந்த ரேஷன் கார்டு யாராருக்கு இருக்கோ அவங்க கார்டு வகையை கண்டுபிடிச்சு அந்த வகையான கார்டுதாரர்களுக்கு மட்டுமே வேணுங்கிற பணத்தை உங்க 10 செகண்ட்ல வந்து பணமா போட்டிருக்க முடியும். அப்படி பணமா போட்டிருந்தாங்கன்னா என்ன நடக்காது அப்படின்னா, திமுக கட்சிக்காரங்களும் மற்ற இடைத்தரகர்களும் வந்து சம்பாதிக்க முடியாது. நேரடியா அரசு விட்டு இருந்த பணம் வந்து அடுத்த செகண்ட்ல அக்கௌண்ட்டுக்கு போய் சேரும். இந்த பொங்கல் தொகுப்பு, இதுல 21 பொருள் போடுறது, கரும்புக்கு விலை வந்து தாமதமா சொல்றது, தமிழ்நாட்டுல சிறப்பான தரமான பொருட்கள் கிடைச்சாலுமே வேற மாநிலத்துல போய் வாங்குறது, இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஊழல் செய்யறதுக்கான வழிமுறைகள். இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த 8 மாதமா எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம். இதுதான் எளிமையான மத்திய அரசு செய்யற மாதிரி எளிமையான விரைவாக வந்து மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்க கையில கொண்டு போய் கொடுக்காம ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் மூலம் ஒரு ஒரு மட்டத்திலையும் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கான முயற்சி தான் கோபாலபுர அரசு பண்ணிட்டு வருது. இதுவரைக்கும் வந்து தமிழக அரசு பொங்கல் பரிசு பொங்கல் தொகுப்புன்னு கொடுக்கற வரைக்கும் இந்த வந்து நம்ம பொங்கல் பணம் வந்து போன வருஷம் வந்து 2500 ரூபா ஒரு கார்டு கொடுத்தாங்க. அதுக்கு வந்து மொத்தமா தமிழக அரசு வந்து 5600 கோடி போன வருஷம் வந்து செலவு பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியுமே நம்ம எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்குமே பொங்கல் அப்படிங்கறதுக்கு அரசு ரேஷன் கடையில கொடுத்துட்டு வந்த வந்து வேட்டி சடைதான். ஒரு வேட்டி ஒரு புடவை வந்து கார்டு கொடுப்பாங்க. அது முக்கியமா அரிசி கார்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, எல்லா கார்டுக்குமே கிடையாது. அத கூட இந்த வருஷம் வந்து இந்த அரசு வந்து வேட்டி சிலையை வந்து எல்லா இடத்துக்குமே போய் சில ஒரு சில இடத்துல குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான இடங்கள்ல வந்து வேட்டி சிலை சென்று சேரவில்லை. இதுவுமே இந்த அரசு வந்து ஒரு சரியா ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாம இருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தமிழ திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழக அரசு வருடா வருடம் கொடுக்கும் வேட்டி சேலையை கைத்தறி செய்பவர்களிருந்து வாங்குவோம், கைத்தறி சங்கங்கள் இருந்து வாங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. கைத்தறி சங்கங்கள் இருந்து இவங்க வாங்க கிடையாது. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து விசைத்தேரிலிருந்து ஒரு சிறிய அளவில் வந்து வேட்டி சேலையை மட்டும் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து வருடம் இதுவரைக்கும் நடந்த மாதிரி பொங்கலுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வேட்டி சேலை சென்று சேர்ந்துட்டு இருந்தது. அது வந்து இந்த வருடம் சரியாக போய் சேரவில்லை.